ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் இது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்த வேண்டிய விஷயம். நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு தெரியுதுன்றக்காக எல்லா மாத்திரையும் நம்மளோட தேவைக்காக எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. அப்படி அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாத்திரைகளை உங்களுக்கு எந்த உடம்புல பிரச்சனை வந்தாலும் அடிக்கடி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்துடும். நம்ம உடம்புல எக்கச்சக்கமான பாக்டீரியாஸ் இருக்குது, அது நம்ம உடம்புக்கு தேவையான விஷயம். ரொம்ப குறிப்பாக நம்ம கட்டில் எக்கச்சக்கமான மைக்ரோபயோம் இருக்கும், அதை கட் மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆனால் இதில் உடம்புக்கு தேவையான நல்ல மைக்ரோபயோமும் இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லைன்னா நம்மளால் சாப்பிட்ற சாப்பாட்டை செரிக்கக்கூட முடியாது, உடம்புல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் கட் மைக்ரோபயோம் பாதிக்கப்பட்டால் வரும். அதனால் நீங்கள் அலோபதி மருந்துகள்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்கள் அலோபதி டாக்டர்கிட்ட கேளுங்க, இந்த மாத்திரை எதுக்காக, இது எப்படி சாப்பிட்ணும், என்னன்றதெல்லாம். ஸோ கேட்டுட்டு ஒவ்வொரு வகையான உடம்பில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளுக்கும் தனித்தனியான ஆன்டிபயோட்டிக் மருந்து இருக்கும், அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி செயல்படும். ஒரு குறிப்பிட்ட பாக்டீரியா அழிக்கிறதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, மொத்தமாக ஜென்ரலாக அழிக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இயர் த்ரோட் இன்ஃபெக்ஷன், டென்டல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அந்த குறிப்பிட்ட ஒரு பாக்டீரியாவை அழிக்கிறதுக்காக அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த மருந்துகளை எடுக்கலாம். அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களோட உடல்நிலை மோசமாக இருந்தாலோ இல்லை உங்கள் கட் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருந்தாலோ நீங்கள் உங்களோட கட் மைக்ரோபயோமை பாதுகாக்கிறதுக்காக ப்ரோபயாட்டிக் மருந்துகளை எடுத்துக்கலாம். ஸோ அது என்னன்றத அதையும் டாக்டர்கிட்டே கேளுங்கள். அலோபதி டாக்டர்கிட்டே நீங்கள் எந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக் மருந்து எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த ப்ரோபயாட்டிக் மருந்துகளை எடுத்துக்கலாம். ஒரு சிலது பார்த்தோன்னா ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ட அப்புறமா அடுத்து ஒரு 3 மணி நேரம் கழித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலதெல்லாம் ஆன்டிபயோட்டிக்காக ஒரு கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு 10 நாளோ 7 நாளோ சம்திங். அந்தளவு ரொம்ப லாங்கான ஒரு இதுனால் நீங்கள் அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படின்றத உங்கள் அலோபதி மருத்துவரை கேட்டுக்கோங்க. ஆனால் உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு மாத்திரை எடுத்துகிட்டு கூட ஆன்டிபயோட்டிக் மருந்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாதீங்க. என்ன பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சு பண்ணணும், அதை உங்கள் அலோபதி மருத்துவர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துன்றது பாக்டீரியாஸ் அழிக்கிறதுக்காக தான், வைரல் இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் அது வேலை செய்யாது. ஸோ தொட்டதுக்கெல்லாம் மாத்திரை மருந்துன்னு எடுக்காதீங்க. எதாக இருந்தாலும் உங்கள் அலோபதி டாக்டர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக உங்கள் உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப நாளாக மாத்திரை மருந்தே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலும் சரி, கட் மைக்ரோபயோம்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும், வயிறு சம்மந்தமான சிக்கல்கள் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வயிறு பாதிக்கப்பட்ட நிலையை டிஸ்பயோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. வயிற்றுலேயே நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா எல்லாமே சேர்ந்து ஒன்றா இயங்கும், ஒரு சிம்பயோசிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இயங்கும். ஆனால் ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது ஒரு டிஸ்பயோசிஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ரோபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வயிறு நல்லா ஃபீல் ஆகிறது தெரியும், உங்களோட மனநிலையும் நல்லா செம்மையாக இன்க்ரீஸ் ஆகும், நல்லா ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இதுவரை இந்த மாத்திரையோடு நிற்கிற விஷயம் இல்லை, உங்களோட லைஃப் ஸ்டைலும் ரொம்ப முக்கியம். இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்தால் மட்டும் போதாது, ப்ரீபயோட்டிக்ஸ்ன்றது இருக்குது, உங்களோட மைக்ரோபயோமுக்கு ஒழுங்கான சாப்பாடை போடணும். அது நேச்சுரலான சாப்பாடை நீங்கள் சாப்பிடணும், அதில் தான் இருக்குது. குறிப்பாக நல்ல ஃபைபர் இருக்கக்கூடிய உணவு, நல்ல காய்கறி பழங்கள், ஸோ இதுங்களை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் போடுற இந்த ப்ரோபயோட்டிக்ஸும் ஒழுங்காக வேலை செய்யும், கரெக்டான பாக்டீரியாஸ் வயிற்றில் க்ரியேட் ஆகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் நிப்பாட்டிடலாம். இதுக்கும் குறிப்பிட்ட டைமிங்லாம் இருக்குது. ஸோ எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி நிப்பாட்டணும் அப்படின்றத உங்கள் அலோபதி மருத்துவரை கேளுங்கள். இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், நீங்கள் கரெக்டான டயட்டு, கரெக்டான லைஃப் ஸ்டைல் இருந்தீங்கன்னா இந்த மாத்திரை மருந்து கஷாயம் அதெல்லாம் எதுவும் தேவைப்படாது. கரெக்டான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே, கரெக்டான டயட்டுக்குள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எப்போயாவது உடம்புல பிரச்சனை வரும், அப்போ மட்டும்தான் ஒரு மருத்துவர்கிட்ட போகணும். அந்த மருந்தே என் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி மருந்து இல்லைனா இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கையை வச்சுக்காதீங்க. இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக நன்றி.